பொங்கல் ராஜேந்திராசில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 20 வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம். 100,000 மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் 15% சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள். ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர், நேரு வீதி, பாண்டிச்சேரி. புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நவோதயா வித்யாலயா பள்ளியில் 6 வகுப்பில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். இந்தியாவில் 27 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்களில் மொத்தமாக 649 நவோதயா வித்யாலயா பள்ளிகள் உள்ளன. புதுச்சேரியில் 4 நவோதயா பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இந்த பள்ளிகளில் 6 வகுப்பில் சேர்வதற்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 17 தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் நவோதயா வித்யாலயா பள்ளி தேர்வு ஜனவரி 20 தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரியில் உள்ள திருவள்ளுவர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட 6 மையங்களில் நவோதயா வித்யாலயா நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரியைச் சேர்ந்த 2,000 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தேர்வு எழுதினர். மொத்தமாக 7 மையங்களில் நடைபெற்ற தேர்வில் 80 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் கீழ் இயங்கும் ஜவஹர் நவோதயா பள்ளியின் தேர்வானது அறிவுத்திறனில் 50 மதிப்பெண், எண்கணித அறிவில் 25 மதிப்பெண், மொழி அறிவில் 25 மதிப்பெண் என மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு 2 மணி நேரம் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வினையொட்டி புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் என அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்ட நிலையில் இன்றைய விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வரும் பிப்ரவரி 3 தேதி சனிக்கிழமை பள்ளிகள் இயங்கும் என பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜவஹர் நவோதயா வித்யாலயா என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கு கிட்டத்தட்ட 650 பள்ளிகள் இந்தியாவில் இருக்கின்றன. அந்த பள்ளிகளில் புதுச்சேரி மாநிலத்தில் 4 பள்ளிகள் இருக்கின்றன. அந்த 4 பள்ளிகளில் இன்று புதுச்சேரியிலும் காலாப்பேட்டை என்று சொல்லக்கூடிய அந்த நவோதய வித்யாலயாவிற்கு இன்று செலக்ஷன் டெஸ்ட் நடைபெறுகிறது. காரைக்காலிலும் நடைபெறுகிறது. அந்த 80 மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள். கிராமப்புற மாணவர்கள் இதில் அதிக, 75% 25% நகர்ப்புற மாணவர்களை தெரிவு செய்வார்கள். இந்த பள்ளியானது 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை இலவச கல்வியை தருகிறது. மத்திய அரசின் கீழ் இந்த பள்ளி இயங்குகிறது. இதில் 80 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இன்றைய தினம் 2,100 மாணவ மாணவியர்கள் 7 பிளாக் வீதமாக புதுச்சேரி மாநிலத்திலிருந்து இந்த தேர்வை எழுதுகிறார்கள். உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.